தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். பார்த்தவர்களே, இந்த நாலு கூறிய இறை சிந்தனையோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு வலுவூட்டுவோரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற இறை வார்த்தைக்கேற்ப வாழ இறைவன் இன்றைக்கு அழைப்பு விடுப்பதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு நவநாளானது தொடங்குகிறது. கிறிஸ்து பிறப்பிற்காய் நம்மையே தயாரித்து கொண்டிருக்கிற இந்த திருவருகை காலத்திலே, அதிலும் சிறப்பாய் இன்றைக்கு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து இந்த நவநாளானது தொடங்குகிறது. ஆண்டவருடைய வருகைக்காய் தயாரிக்கிற இந்த காலத்தில், இந்த நவநாளிலே, ஒருவேளை இந்த திருவருகை காலத்தில் இந்த 2 வாரங்கள் 3 வாரங்கள் நீங்கள் இதை கடைபிடிக்காமல் இருந்தாலும் கூட, தயாரிக்காமல் இருந்தாலும் கூட, ஏனுதானம் என்று ஒருவேளை மறந்து இருந்தாலுமே கூட, இந்த நவநாளிலிருந்து இந்த ஆண்டவருடைய பிறப்பு உங்களுக்கு எதை கொண்டு வர வேண்டும், எந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் ஆண்டவரை எதிர்பார்க்கிறோமோ அதையை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தயாரிக்க இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுப்பதாக நான் பார்க்கிறேன். எனவே இறையில் பிரியமானவங்க, நவநாளில் நீங்கள் என்னவெல்லாம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுகிறீர்களோ அதை இன்னும் அதிகமாய், அதிக பக்தியோடு அதை நீங்கள் கடைபிடிக்க, திருப்பலி காண்பதாக இருக்கலாம், தனி ஜபமாக இருக்கலாம், ஜபமாலை இன்னும் உறுதியோடு இறை நம்பிக்கையோடு அன்னையினுடைய பரிந்துரை நாடுவதாக இருக்கலாம், இன்னும் என்னவெல்லாம் ஆன்மீக காரியங்களில் நீங்கள் ஈடுபடுகிறீர்களோ இந்த நவநாளில், குறிப்பாய் திருப்பலி சென்று ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை உட்கொண்டு வாழ ஆசீர்வாதத்தை பெற இந்த நாள் நமக்கு வழிவகை செய்வதாக நான் பார்க்கிறேன். அதைதான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். இன்றைக்கு திருமுழுக்கியவான் தன் சீடர்களை அனுப்புகிறார். லூக்கான செய்தி 7:18-23 உள்ள இறை வார்த்தை. அவர்கள் கேட்கிறார்கள், திருமுழுக்கியவான் கேட்டு சொல்லி அனுப்புகிறார்கள், வர வேண்டியவர் நீர்தாமா அல்லது வேறு யாரையாவது எதிர்பார்க்க வேண்டுமா, நீதான் மெசியாவா அல்லது வேறு யாராவது வர இருக்கிறாரா என்ற கேள்வி. இந்த கேள்வி நமக்கு ஒரு சந்தேகத்தை கூட எழுப்பலாம். ஏனென்றால் திருமுழுக்கியவான் தான் இயேசுவை குறித்து காட்டியவர், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்னவர், இவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவர் என்று சொன்னவர். இங்கு நீர்தாமா அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்பது எதை குறித்து காட்டுகிறது என்றால், இவருக்கு தெரிந்திருந்தது. விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், இவருக்கு நன்றாய் தெரியும் மெசியா என்று. ஆனால் சீடர்களுக்கு இன்னும் ஆழமாய் பதிய வைக்க, இயேசுவினுடைய வார்த்தையிலிருந்து இயேசுவினுடைய செயல்களை சீடர்கள் கண்டு இன்னும் அதிகமாய் நம்ப திருமுழுக்கு யோவான் இந்த கேள்வியை கேட்டதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே தான் பெற்றுக்கொண்டதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறார் திருமுழுக்கு யோவான். சிறையில் இருக்கிறார், கம்பிக்குள் இருக்கிறார், ஆனாலுமே கூட அந்த சாவினுடைய அந்த உச்சத்தில் இருக்கிற பொழுது கூட, சாவை நோக்கி இருக்கிற பொழுது கூட, ஆண்டவரை பற்றி இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதில் அவர் ஆழமாய் இருந்தார், அதிலே ஆர்வம் கொண்டு இருந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, இதுதான் இன்றைக்கு செய்தி. எனக்கு வலுவூட்டுவோரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்று பவுல் அடிகளார் இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்தது போல, இன்றைக்கு திருமுழுக்கு யோவான் சாவின் உச்சத்தில் இருக்கிறார்கள், அப்பொழுது கூட தன் சீடர்களுக்கு இயேசுவை படுத்திய உறுதியை இந்த கேள்வியின் மூலமாக அவர்களுக்கு, அவர்களுடைய விசுவாசத்தையும், அவர்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதில்லாமல் உறுதியாக அந்த செயலில் ஈடுபடுகிறார் என்பதை போல, நாமமும் கூட இந்த ஆண்டவருடைய வருகைக்காக, இந்த கிறிஸ்து பிறப்பு நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக இன்றையிலிருந்து 16ஆம் தேதி தொடங்குகிறது. இன்றையிலிருந்து நவநாளிலே நம் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுங்கள், செபியுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எனவே இந்த நாளிலே டிசம்பர் 16ஆம் தேதியிலிருந்து இன்னும் அதிகமாய் நம்மை ஆண்டவரிடம் சமர்ப்பித்து அவருடைய வருகை நம்மளது உடலிலும் நம்மளது உள்ளத்திலும் நமது குடும்பத்திலும் நிறைவாய் இருக்க செபிப்போம், இறை அருளை பெறுவோம், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.